உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நிச்சயமா உங்ககிட்ட ஒப்படைப்பேன் சார். என் புள்ளன்னு நான் பார்க்க மாட்டேன். ஒரு குற்றவாளி போலீஸ்ல இருந்து தப்பிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் சார். என்ன நம்புங்க சார். சார், வீடு புற தேடிட்டோம், அவன் எங்கேயும் இல்ல சார். சார், ஒரு இடம் விடாம தேடின சார், ஆளே இல்ல. தேடினீங்களா? தேடின சார். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க புள்ள இங்க வந்தானா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரி வாங்கயா. ஓகே சார். என்னங்க இப்படி பண்ணிட்டான் அவன்? ஆண்டவன் நம்ம குடும்பத்தை இப்படி சோதிக்கிறா? என் வயித்துல பிறந்தது இப்படி விசக்கிறமையா வந்த எங்களை கொல்லாம கொல்லதே ஆண்டவா? நந்தன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு அவன் தங்கச்சிய பார்க்க இங்க வந்தான். இப்ப அவன் எங்க இருக்கான்? சித்தி, ஒருவேளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா என்ன ஏதாவது தெரிஞ்சுதா? நந்தன் டாக்டர் இல்ல, கிரிமினல். அவன் அவ்வளவு சீக்கிரமா போலீஸ்ல எல்லாம் மாட்ட மாட்டான். நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உன்னை காப்பாத்தின மாதிரி அவனை காப்பாத்த மாட்டேன். எது? என்ன காப்பாத்துனீங்களா? என்ன சித்தி சொல்றீங்க? என்ன இப்படி கேக்குற? உன்னை நான் தானே சிதம்பரம் குடும்பத்துல இருந்து காப்பாத்திட்டு வரேன். ஓ, அத சொல்றீங்களா? அதே மாதிரிதான் இந்த நந்தனையும் ஒரு மறைவான இடத்துல தங்க வச்சிருக்கேன். ஆனா அவனால நமக்கு என்ன யூஸ் சித்தி? ராகினி, சிதம்பரம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் பத்தாது. ஒரு ஆம்பளை கிரிமினலும் நமக்கு தேவை. அப்பதான் சீக்கிரமா கூண்டோட இந்த குடும்பத்தை அழிக்க முடியும். எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் பத்தி கவலையே இல்ல சித்தி. ஏன்னா நான் கூடிய சீக்கிரத்துல டைவர்ஸ வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு சிதம்பரத்தோட சொத்தோட வெளியில போயிட போறேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் என் பொண்ணு காயத்ரிய விட உண்மையில தாண்டி நிறைய பாசமாவும் உயிராவும் இருக்கேன். என்னோட பொண்ணு மாதிரி தானே பாக்குறேன். இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீ மட்டும்தான். நீயும் இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போறேங்கிற? ஐயோ சித்தி, நான் பேசினத தப்பா எடுத்துக்க வேண்டாம். சித்தி, இங்க பாருங்க சித்தி, என்ன பெத்த அம்மாவை விட நீங்க தான் என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கீங்க. நான் எங்கேயும் உங்களை விட்டு போகவே மாட்டேன் சித்தி. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா கூட நான் எப்பவுமே உங்க ஆளா, உங்க கூட தொடர்பிலேயே தான் இருப்பேன். சித்தி, தயவு செஞ்சு நான் பேசின எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க பிளீஸ் சித்தி. ராகினி, உனக்கு டைவர்ஸ் ஐடியா கொடுத்து உன்னை தமிழ் வாழ்க்கையை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு காரணமே இந்த கோமதியோட மூளை செஞ்ச வேலை தாண்டி. டைவர்ஸ்க்கு அப்புறம் நீ வேற வீட்டுல பணக்காரியா வாழ போறியா இல்ல நடு ரோட்ல பிச்சைக்காரியா வாழ போறியான்னு முடிவு பண்றதும் இந்த கோமதியோட மூளை தான். ராகினி கண்ணு, உன் வாழ்க்கையில முதலும் நான் தான், முடிவும் நான் தான். தங்கச்சி மல்லிகாவை பார்க்க வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்க என்ன நிம்மதியா பார்க்க விடல. பாரதி வந்துட்டான்னு சொல்லி என்ன பயம் காட்டி என்ன போக சொல்லிட்டீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
மல்லிகா எப்படியாவது நான் இருக்கிற இடத்துக்கு உங்களால கூட்டிட்டு வர முடியுமா ப்ளீஸ் மேடம்? நந்தா, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்ன மேடம்? ஏய், உன்னை இந்த வீட்டுல இருக்கிறவங்கள மன்னிச்சாலும் மல்லிகா உன்னை மன்னிக்கவே மாட்டா. அவளை போய் பார்க்கணும்னு அப்படியே துடிக்கிற. என் தங்கச்சி என் மேல கோபமா இருக்கிறது நியாயமான விஷயம்தான். ஆனா எனக்கு என் தங்கச்சி மேல எந்த கோபமும் இல்ல. நான் இப்ப போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்ததே என் தங்கச்சியை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்கன்னு. அவங்கள நான் நிச்சயமா உயிரோடைய விடமாட்டேன் மேடம். நந்தா, முதல்ல இந்த மாதிரி கோவப்படுறத நிறுத்து. இப்போ நீ பதுங்கி இருக்க, அவசரப்பட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி அவசரப்பட்டேன்னு வெச்சுக்கோ, உனக்குதான் ஆபத்து. மேடம், நான் அன்னைக்கு ராத்திரி வந்த மாதிரி இன்னைக்கு யாருக்கு தெரியாம வந்துட்டீங்களா? ஏய், அறிவு கெட்ட நந்தா, இப்பதான சொன்னேன் வெளியில எல்லாம் வரக்கூடாதுன்னு. ஐயோ, என்ன நந்தா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இல்ல மேடம், அது இங்க பாரு, நான் போலீஸ் கூட பயப்படல. எனக்கு எங்க அண்ணன் சிதம்பரத்தை நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு. மேடம், நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் உங்களை யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன். நான் யாரு கண்ணையும் படாம என் தங்கச்சியை பாத்துட்டு போயிடுறேன் மேடம். ஐயோ, பாச மலரே, உன் தங்கச்சி மல்லிகா இங்க இருந்தா தானே நீ வந்து பாக்க முடியும். என்ன மேடம் சொல்றீங்க, என் தங்கச்சி அங்க இல்லையா? மல்லிகா அவ கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா. எப்ப போனா மேடம்? ஐயோ, ரெண்டு நாள் ஆச்சு. அப்புறம் நந்தா, மல்லிகா உன் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி முதல்ல நீ அங்க போய் நிக்காத. உனக்கு முன்னாடி உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அங்க வந்து நிக்கும், ஜாக்கிரத. மிஸ்டர் நந்தா, உனக்கு இங்க ரொம்ப நிறைய வேலை இருக்கு. டைம் வரும்போது சொல்றேன். நான் தங்க வச்ச வீட்லயே வெளியிலயே வராம பத்திரமா ஜாக்கிரதையா இரு. ஏதாவது வேணும்னா நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். மேடம், நான் இப்ப கூட வெளியே இருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். லூசா, நீ என்ன சொல்ற? பயப்படாதீங்க மேடம், நான் இப்ப கூட ஹெலிமெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரிதான் இருக்கேன். என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். மேடம், நீங்களே இப்ப என்ன வந்து பார்த்தா கூட என்ன கண்டே பிடிக்க முடியாது மேடம். ஏ, உனக்கு சீரியஸ்னா என்னன்னே தெரியாதா? என்ன விளையாடிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு போ. என்ன கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னு வச்சுக்கோ, நானே போலீஸ்க்கு டயல் பண்ணிடுவேன். இவனால ஏதாவது குழப்பம் வந்துடும் போல இருக்கே. ஐயா சொல்லுங்க. ஐயா, என்னையா அந்த அகிஸ்டோ புடிச்சிட்டீங்களா? ஐயா, தேடிட்டு இருக்கோம். என்னையா தேடிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போன அகிஸ்டோ கோட்டை விட்டுட்டு இப்படி அசால்ட்டா தேடிக்கிட்டு இருக்கேங்கிறீங்க? ஐயா, கண்டிப்பா சீக்கிரம் புடிச்சிடும். ஐயா, இப்ப கூட அந்த அக்யூஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். வந்தானா கண்டிப்பா புடிச்சு கொடுத்துருன்னு அவங்க அப்பா அம்மாவே சொல்லிருக்காங்க. ஐயா, சரி சரி, அவங்களே நம்பிக்கிட்டு இருக்காம நீங்களும் கொஞ்சம் போய் தேடுங்க. ஐயா, அவன் என் கையில மாட்டினானா சுளுக்கு எடுக்காம விட மாட்டேயா? சீக்கிரமா புடிக்கிறதுக்கு வழியா பாரியா. சரிங்கய்யா.